அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்கள் நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதுமாரி டிஎன்இஏ கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்களையுமே நம்ம வந்து நிறைய கொடுத்துட்டு வரோம். அதை பார்த்துட்டு பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்க கட் ஆஃபுக்கு என்ன மாதிரியான கல்லூரிகள் என்ன டிபார்ட்மெண்ட்டில் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம டிபார்ட்மெண்ட் வைஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு கம்ப்யூட்டர் சயின்ஸு, இசிஇ, இது மாதிரி பல்வேறு வகையான டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட தகவல்களை கட் ஆஃப் பேசிஸில் கொடுத்துக்கிட்டு வரோம். அப்போ நிறைய பேரண்ட்ஸ் கேட்டாங்க, ஐடிங்கிற டிபார்ட்மெண்ட் படிக்கலாமா? ஐடினா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் இப்போ என் பையனோட கட் ஆஃப்ங்கிறது ஒரு 180-200 இருக்குது. இதுக்கு கம்யூனிட்டி வைஸ் கட் ஆஃப் தகவல்கள் சொல்ல முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு விளக்கமாக தான் இந்த வீடியோங்கிறது இருக்குது. ஸோ முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் நான் வந்து எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. கடந்த வருஷம் டிஎன்இஏ 2023 இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிங்கிற டிபார்ட்மெண்ட்டில் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏஎஸ்டி பிரிவியஸாக இந்த மாணவர்களுக்கு என்ன மாதிரியான கல்லூரிகள் கிடச்சிது அப்படிங்கிற தகவல் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் ஓசிங்கிற கேட்டகரியிலேயே நம்மளுக்கு வந்து எல்லா விதமான கம்யூனிட்டியோட சார்ந்த தகவல்களும் வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு ஓசி பார்ப்போம். ஸோ ஓசியை பொறுத்த வரைக்கும் போன வருஷம் 180-200 கட் ஆஃப் வரைக்கும் என்ன மாதிரியான கல்லூரிகள் கிடச்சிதுங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அனானிஸில் இருக்கக்கூடிய காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி, அங்கே வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிங்கிற டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தோம்னா எஸ்எஸ் கோர்ஸ், அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ்னு சொல்லுவாங்க. அங்கே ஓசி பிரிவை சேர்ந்த மாணவர்கள் ஜாயின் பண்ணணும்னா 199 கட் ஆஃப் வாங்கியிருக்கணும். அடுத்து எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் செங்கல்பட்டு 198 க்ளோசிங் கட் ஆஃப் வச்சு நான் சொல்லிகிட்டு இருக்கேங்க. அதேமாதிரி எம்ஐடி கேம்பஸ் மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஐடி டிபார்ட்மெண்ட் 197.5, பிஹெச்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் 197.5, கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் 196.5, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ஜிசிடி கோயம்புத்தூர் 195.5, தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரை 194, குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் 193.5, சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னை 192.5, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்ரீபெரும்புதூர் காஞ்சிபுரம் மாவட்டம் 190.5, ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர் 189, ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்ரீபெரும்புதூர் காஞ்சிபுரம் 188.5, லயோலா ஐகேம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சென்னை 187.5, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஈரோடு 187, கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர் 186, பன்னாரியம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சத்தியமங்கலம் ஈரோடு 184.5, ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ் கும்மிணிப்பூண்டி திருவள்ளூர் மாவட்டம் 184, பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பத்மாவதி இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை 184, கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர் 183.5, ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர் 182.5, ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் ராமபுரம் சென்னை 182, கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் பெருந்துறை ஈரோடு 182, ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் 181, ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் வெஸ்தாம்பரம் சென்னை 180.5. ஸோ ஓசி கேட்டகரி, சார் ஓசி கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா பிசி, பிசிஎம், எம்பிசி மற்றும் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி, எஸ்சிஏஎஸ்டி இத்தனை பிரிவை சேர்ந்த மாணவர்களுமே இந்த ஓசிங்கிற இந்த கேட்டகரியில் எடுக்கலாம். ஸோ அங்கே வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து இவ்வளோ இந்த 180-200 கட் ஆஃப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை கல்லூரிகளில் வந்து இடங்கள் கிடச்சிதுங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா பிசி கம்யூனிட்டிக்கு பார்ப்போம். ஸோ பிசி கம்யூனிட்டிக்கு வந்து பார்த்தோம்னா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டியில் 198.5 க்ளோஸ் ஆயிருக்கு, எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் செங்கல்பட்டு 197 க்ளோஸ் ஆயிருக்கு, மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ணா யூனிவர்சிட்டி செங்கல்பட்டு 197, பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் 197, கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் 196, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் 194, தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரை 193, குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் 191.5, சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னை 190, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காஞ்சிபுரம் 188.5, ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர் 187, ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் 185, லயோலா ஐகேம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சென்னை 183, கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர் 181, ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ் கும்மிணிப்பூண்டி திருவள்ளூர் 180.5. இந்த கட் ஆஃப் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பிசி கம்யூனிட்டியில் வந்து நம்மளுக்கு வந்து சீட்டுங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து வந்து நம்ம வந்து எந்த கம்யூனிட்டி பார்ப்போம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எம்பிசி கம்யூனிட்டியை பார்ப்போம். ஸோ எம்பிசி கம்யூனிட்டியில் 180-200 வரைக்கும் ஐடி டிபார்ட்மெண்ட்டில் என்ன மாதிரியான கல்லூரிகளில் இடம் கிடச்சதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு சிஇஜி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி கேம்பஸ் 198 கிடச்சிருக்கு. அடுத்து எம்ஐடி கேம்பஸ் மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி செங்கல்பட்டு 196.5 கிடச்சிருக்கு. தென் ஸ்ரீ எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் செங்கல்பட்டு மாவட்டம் 195.5 கிடச்சிருக்கு. பிஎஸ்சி காலேஜ் ஆஃப்
டெக்னாலஜி கோயம்புத்தூர் 195.5, கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் 193, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் 193, தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரை 189, குமரகுடு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் 188.5, சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னை 188, ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் காஞ்சிபுரம் 184.5, ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர் 184.2, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காஞ்சிபுரம் 183, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஈரோடு 180. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஓசி பிசி மற்றும் எம்பிசி கம்யூனிட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 180-200 வரைக்கும் கட் ஆஃப் ஆகின மாணவர்களுக்கு என்ன மாதிரியான கல்லூரிகளில் வந்து ஐடிங்கிற டிபார்ட்மெண்ட் கிடச்சிதுங்கிற தகவல் பற்றி பார்த்தோம். ஸோ நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்குது, ஐடி டிபார்ட்மெண்ட் படிக்கலாமா அப்படின்னு கேள்வி இருக்குது. கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கும் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிங்கிற டிபார்ட்மெண்ட்டுமே சேம் தான், பட் வந்து பெரிய வித்தியாசங்கள்லாம் கிடையாது. பட் மாணவர்கள் என்னென்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் கொடுக்குற அளவுக்கு ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதில்ல. ஸோ நீங்கள் ஒரு பர்டிகுலர் கல்லூரியை பார்க்குறீங்க, அங்கே கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்களை ட்ரை பண்ணுங்கள், ஒருவேளை சீட்டு கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, யோசிக்காமல் அடுத்த காலேஜஸ்க்கெலாம் போகாமல் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிங்கிற ஐடி டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ இது மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமானதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.